ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்டப்பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன சமூக நீதியாது? அப்பா தன்னுடைய மகனை அறிவாளை வைத்து வெட்ட போகிறார். உடனே அவரை பெற்ற தாய், யார அப்பாவை பெற்ற தாய்க்கு வந்து மறுக்க போற மறிக்க போறாங்க, தடுக்கிறாங்க. வெட்டி கொண்டுட்டாயா? வெட்டி கொண்டுட்டான், பெத்த தாயை வெட்டி கொண்டுட்டான். அடுத்து நீங்கள் சொன்னீங்கல்ல தான் வளர்த்த மகன்னு, அந்த மகனை வெட்டி கொண்டுட்டான். விமலா தேவின்னு ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் புத்தி சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணை அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எரிச்சே கொண்டுட்டாங்க. குழந்தைக்கு பிறந்தநாள் வருது, கொண்டாடலாம் வா, ட்ரெஸ் எடுக்கலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வரலையேன்னு தேடி போனால் ஆண் உறுப்பு அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தான். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, குறைந்தபட்ச நாணயம் இருந்தால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். பத்திரிகையாவது படிங்கப்பா, பத்திரிக்கை படிங்கப்பா முதல்ல. அது கூட இல்லாமல் வந்துட்டு உட்காந்துட்டு ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துடுறீங்க. நீங்கள் இடஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இடஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுதல் உங்களுக்கு? அப்புறம் என்ன சமூக நீதி பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க? உங்களுடைய சுயரூபம் அடுத்து வெளியே வந்துச்சு. நீ இடஒதுக்கீடு கேட்டா ஜாதி வாரியா தானே கேட்கிற, இடஒதுக்கீடுக்கு மட்டும் ஜாதி கேட்கறிய என்று கரெக்ட். ஜாதின்னு ஒருத்தனை சொல்லி அவனை கீழே அமுக்கி வச்சு அவனை மேலேயே வரவிடாமல் இருக்கும்போது ஜாதியின் காரணமாகத்தான் அவன் ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் ஒதுக்குதலுக்கும் உள்ளாக்கப்படுகிறான் என்கிற போது அவனுக்கு அதன் அடிப்படையில் தானே கொடுக்க முடியும்? அது உனக்கு என்ன பிரச்சனை? என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பாக்குறீங்க? நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வரின்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, நான் சாதி வரியன் தான். அதென்ன நாடக காதல்? சில பேர் முதல்ல காதல் திருமணம் பண்றாங்க, அப்புறம் திருமணம் பண்ண பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு ஒருத்தர், அந்த பெண்ணையும் விவாகரத்து பண்ணிட்டு இந்த முதல்ல விவாகரத்து பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார். இதுக்கு பேர் தான் ஏன் நாடக காதல். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியும் தானே? ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்கள் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்கே ஆஃபீஸ் போட்டுட்டு கட்டப்பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன இது சமூக நீதியாது? ரஞ்சித்து, உங்களுக்கு தெரியாது உங்கள் பின்னால் நிற்கிற ஆட்கள்லாம் யார்? இந்து முன்னணியில் இருக்கவங்க. நாலு நாளைக்கு முன்னால் காடை சிவராஜ சுப்பிரமணியம் இது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தார். திருப்பூர் சுற்றுப்பு பகுதியில் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் பின்னால் நிற்கிற ஃபோட்டோ, காடை சிவராஜ சுப்பிரமணியம், இவங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க. நாங்கள் பண்ணுறவங்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அப்படி தேவையும் இல்லை. என்றைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ண ரொம்ப சிறப்பு. அந்த சாதி மறுப்பு திருமணத்தை முடித்து வைத்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தான். இப்படி சொன்னால் உங்கள் மாநில செயலாளர், அகில இந்திய செயலாளர் இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் தொலை சீதாராம் யெச்சூரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மாநில செயலாளர் தொலை கே பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்டவர். அவருடைய ரெண்டு பையன்களுக்கும் சாதி மறுப்பு காதல் திருமணம் தான் செய்து வைக்கப்பட்டிருக்கு. தொலை சங்கரையா சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், அவர் வீடே ஒரு பாரத விலாசம்னு சொல்ல முடியும். நாங்கள் பேசுவது என்னவோ அதற்காகத்தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்வதற்காக ரஞ்சித்து மாதிரி வார்த்தைகளில் எங்களை அடிப்பவர்களும் உண்டு, நேரடியாக வெட்டுபவர்களும் உண்டு, உயிரை கூட கொடுக்குறவங்க.